தீபாவளிக்கு சிறப்பு பொருட்கள் தமிழக அரசு திடீர் அறிவிப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணு. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள். தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையானது உழவர் திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பண்டிகையை தமிழக மக்கள் உற்சாகமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் பச்சரிசி, சர்க்கரை, வெல்லம், முந்திரி, கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்பட்டு வருவது வழக்கமாகத்தான் இருந்து கொண்டு இது பொதுமக்கள் மத்தியில் நல்லதொரு வரவேற்பையும் பெற்ற நிலையில் 1000 ரூபாயை சேர்த்து வழங்கி கொண்டும் இருக்கிறாங்க. இதனால் ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு வர்றாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் பொங்கல் பண்டிகை போன்று தீபாவளி பண்டிகைக்கும் மக்கள் வெகு விமர்சையாக பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க. பொங்கல் பண்டிகை போன்றே தீபாவளி பண்டிகைக்கும் சிறப்பு தொகுப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அக்டோபர் 31 அனைத்து பகுதி மக்களாலும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது. ஆனால் விலைவாசி உயர்வின் காரணமாக உழைக்கும் மக்களுக்கு தித்திக்கும் தீபாவளியாக அமைவதற்கு மாறாக திண்டாடும் தீபாவளியாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொழிலாளர்கள், விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள், சிறு குறு விவசாயிகள் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியோட கொண்டாட முடியாத அளவிற்கு நாடு முழுவதும் அனைத்து உணவுப் பொருட்கள் விலையும் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் சுமார் 7 கோடி பேர்களை உள்ளடக்கிய 2.25 கோடி குடும்ப ரேஷன் அட்டை கடைகளுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கின்றன. இந்த கணக்கில் கொண்டு தீபாவளியை எதிர்வரும் ரேஷன் கடைகள் வழியாக அனைத்து பகுதி மக்களுக்கும் தேவையான பொருட்களை வழங்குவது பொருத்தமாக இருக்கும். எனவே அரிசி, சர்க்கரை, மைதா, கடலை மாவு, பாமாயில், கோதுமை, மண்ணெண்ணெய், பருப்பு வகைகள், ரவை, மல்லி, மிளகாய், வத்தல், சீரகம், மிளகு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ரேஷன் கடைகள் வழங்குவதன் மூலமாக 7 கோடி மக்கள் பயனடைய முடியும் என அக்கட்சி தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் அக்டோபர் 8 நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் தீபாவளி தொகுப்பாக மைதா, ரவை, பாமாயில் உள்ள பொருட்களை வழங்குவது தொடர்பாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து தீபாவளி தொகுப்பு தொடர்பாக உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அறிவிப்பு வெளியிட இருப்பதாக ஒரு தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அமைச்சரவை கூட்டத்திலே முடிவுகள் எடுக்கப்பட்டால் கண்டிப்பாக தீபாவளிக்கும் சிறப்பு பொருட்கள் கொடுக்கப்படுவது எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.